என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எது பெஸ்ட் ஸ்டடி டைம், படிப்பதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, காலையில எழுந்தா அதாவது 4:30 to 6 வரலாம் நல்ல டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், மைண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும். ஏன்னா நைட் வந்து நல்லா தூங்கி எழுந்திருக்கும் போது நமக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்றத வேற சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, சில சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, காலையில அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச பிறகு ஒரு 10:00 இருந்து காலை 10:00 10 இருந்து மதியம் 1 அளவு வரையிலும் ஒரு நல்ல டைம், எனர்ஜெட்டிக்கான டைம், அதாவது மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்றதுக்கு. அதே போல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் அதாவது 4 to 5 மேல இரவு 8-9 வரையிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த டைம்ல நல்லா பிரைன் ஆக்டிவா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், காலையில நல்லா ஆக்டிவா இருக்கும். எல்லாருமே சொல்லக்கூடியது அதுதான், உண்மையே அதுதான், காலையில நல்லா ஆக்டிவா இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், இதெல்லாம் உண்மைதான் அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே. இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா இது உண்மை கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா மாறுபடும். அது எப்படி மாறுபடும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி நம்முடைய பெஸ்ட் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மளே தான் நம்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எப்படி பரிசோதனை செய்ய வேண்டும்? நீங்களே இன்னிலிருந்தே இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, இன்னிலிருந்து ஒரு 2-3 தொடர்ந்து ஏதோ ஒரு காலையில படிங்க, மதியானம் சாயந்தரம் ஈவினிங் நைட் எல்லாமே படிங்க, அந்த டைம்ல படிங்க. எந்த டைம்ல உங்களால எனர்ஜெட்டிக்கா படிக்க முடியுது அப்படின்றத பாருங்க. எனர்ஜெட்டிக்கா, மைண்ட் ஆக்டிவா, ரொம்ப நேரம் எந்த டைம்ல உங்களால படிக்க முடியுதுன்றத பாருங்க. ரொம்ப நேரம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 45 minutes 1 தான் படிக்க முடியும், கொஞ்சம் பிரேக் எடுத்து படிக்கலாம். அப்ப தொடர்ச்சியாக படிக்க முடியுதுன்னு பாருங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா கிரியேட்டிவிட்டி திங்கிங் இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்கா படிக்க முடியும். ஆழ்ந்து படிக்கக்கூடிய நேரம், அதை நீங்க தான் முடிவு செய்யணும், வேற யாரும் முடிவு செய்ய முடியாது. அப்ப நீங்க இதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அது வந்து 1-2 ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 ஆகலாம். அப்ப இது வந்து நான் வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் யாரும் சொல்லல, அப்ப இந்த இன்டர்நெட் கிடையாது, யாரும் எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன காலையில படிங்க ஈவினிங் படிங்க அப்படின்னு சொல்றதுதான். ஆனா நான் உண்மையிலே இது இல்லாமே உணர்ந்தது வந்து நான் காலேஜ் டேஸ்ல தான் நான் இதை உணர்ந்தேன், அந்த டைமிங்ஸ், ஸ்டடி டைமிங்ஸ். அப்ப நீங்க இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல, இது 1 கூட ஆகலாம் நீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த டைமை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதும் பார்த்தோம், எப்படி வந்து படிக்கணும்னு பார்த்துட்டோம், எது ஸ்டடி டைம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த படிக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சுலபமாயிடும். மார்க் எடுக்கிறதோ இல்ல நம்ம ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்கு நம்மளால ஆழ்ந்து எல்லா விஷயத்தையும் படிக்க முடியும். அப்ப முதல்ல நீங்க முதல் செய்ய வேண்டிய வேலை, மெமரி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, எப்படி படிக்கணும் தெரிஞ்சுட்டீங்க, உங்களுடைய ஸ்டடி டைமை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுதான், அதுக்கு 1 week டைம் எடுத்துங்க. ஏன் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா, நம்ம காலையில இருந்து ஒரு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காகவோ, இந்த நாள்ல டியூஷன் போறது, டிராவலிங், ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்கூலுக்கு வர நேரம், மறுபடியும் ஈவினிங் போனோம்னா ஸ்டடிஸ், டியூஷன் இப்படின்ற, அடுத்தது என்டர்டைன்மெண்ட், டிவி, இதனால நாம வந்து நம்மளோட கண்டுபிடிக்காம இருக்கோம், நம்மளுடைய நேரத்தை கண்டுபிடிக்காம இருக்கோம், எல்லா நேரங்களும் என்கேஜா இருந்துட்டோம். அதனால ஒரு மெக்கானிக்கல் ஸ்டடி வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆகி போச்சு. அதனால அதனால்தான் நம்மளால ஆழ்ந்து படிக்க முடியல, ரொம்ப நேரம் படிக்க முடியல, படிப்பு மேல வெறுப்பாயிடுச்சு. அப்ப முதல் விஷயம், நீங்க உங்களுடைய பெஸ்ட் ஸ்டடி டைம் எதுன்னு கண்டுபிடிங்க. அது உங்களுடைய வேலை தான், வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அது உங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து 1 கூட ஆகலாம். அந்த நேரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் பெரியார், உங்களால தான் அது அப்புறம் அந்த அப்புறம் தான் உங்களால அதை சாதிக்க முடியும். இந்த படிப்பு விஷயத்துல எல்லாவற்றிலையும் உங்களால தான் சாதிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, 1 கூட ஆகட்டும், இப்ப ஃப்ரீயா தான் இருப்பீங்க ஸ்கூல், அதாவது இது வந்து எல்லாருமே போடணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், அது எல்லாவற்றுக்கும் இந்த போடணும். உங்களுடைய ஸ்டடி டைம் கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுடைய வெற்றி அங்கிருந்து ஆரம்பமாகுது. நான் இங்க காலேஜ் டேஸ்ல தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னுடைய ஸ்டடி டைம். எனக்கு என்னுடைய ஸ்டடி டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் நேப் முடிச்ச பிறகு நான் படிக்க ஆரம்பிப்பேன். அது 3-4 படிக்க ஆரம்பிச்சேன்னா அது தொடர்ந்து படிப்பேன், 4, 5, 6, 7, 8, 9 படிப்பேன். இதுதான் என்னுடைய ஸ்டடி டைமே. இது நாள் வரையிலும் நான் ஸ்கூல் டேஸ்லயோ எந்த எக்ஸாமுக்காகவும் காலையில படிச்சதே கிடையாது. இது நான் இன்றைய வரையிலும் காலையில என்னால படிக்கவே முடியாது,
சிறு வயசுல கூட எங்க அப்பா எல்லாம் எழுப்பி படிக்க வைப்பாங்க, எனக்கு தூக்கமா தான் வரும். இன்னைக்கும் அப்படிதான், படிக்கவே முடியாது. ஆனா காலையில நான் ஒரு விஷயம் மட்டும் செய்வேன். இப்ப இங்க படிக்கிறத ஈவினிங்ல படிச்சேன் அப்படின்னா, எக்ஸாம்க்கு நான் சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ண காலத்துல காலையில ஒரு விஷயம் செய்வேன். காலையில எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷா ரீகலெக்ட் பண்ணுவேன், அதாவது நான் படிச்சதை திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்வேன். அதுக்காக நான் இந்த நேரங்களை பயன்படுத்துவேன் காலை நேரத்துல. அது மாதிரி நீங்க உங்களது ஆழ்ந்து படிக்கக்கூடிய நேரத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கீங்க அப்படின்னா, அது மற்ற டைமிங்ல ஓய்வா இருக்கிற நேரத்துல அதை திரும்ப எடுத்து பாக்குறதுக்கு, ரீகலெக்ட் பண்றதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு மற்ற நேரங்களை நீங்க உபயோகப்படுத்தலாம். அப்போ இன்னில இருந்து ஆரம்பிங்க, உங்களுடைய பெஸ்ட் ஸ்டடி டைமை கண்டுபிடிங்க. அங்கதான் உங்களுடைய வெற்றியின் தொடக்கம் அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வாங்கினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.